வெல்கம் டு டிகேஜி சமையலறை. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பாசுமதி அரிசியோட ஸ்பெஷல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீக் ஃபுல்லாக இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது கர்நாடகா ஸ்டேட்டில் உள்ள ஒரு கார புலாவ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டேட்டில் உள்ள புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பாசுமதி அரிசி வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸு, கேரட், ஒரே ஒரு பழுத்த தக்காளி, 2 பெல்லாரி, அப்புறம் கொத்தமல்லி இலையும் புதினாவும் 2 வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்து பிரியாணி இலை, ஜீரகம், கிராம்பு, பட்டை, 7-8 ஏலக்காய். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பச்சை மிளகாய், இந்த கொத்தமல்லி இலை 1 பஞ்சு, புதினா, இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடணும். ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி வச்சு இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இந்த பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த 300 கிராம் வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு டபுளாக 1:2, ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ நான் ஒரு 600 ml தண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு பக்கம் நல்லா கொதிக்கி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு அதை தண்ணியை ஒரு இடத்துல கொதிக்கி வைக்கிறேன். அந்த சேம் டைம் இங்கே வந்து நம்ம புலாவ் பண்ணுறத நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு இதில் இந்த பட்டை, கிராம்பு, அப்புறம் ஜீரகம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பெல்லாரியும் போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தக்காளி போட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினோடனே இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுங்க. அது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அது நல்லா வதங்கட்டும். இது நல்ல ஆனியன், இந்த தக்காளி எல்லாம் குக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸை கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸை போட்டுருங்க. நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் இதில் போடலாம். காலிஃப்ளவரை, பட்டாணி, பச்சை பட்டாணி எல்லாம் போடலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப பொறுமையாக செய்யணும். கூடயே இருந்து இதை வதக்கி இப்படி செய்யணும். அப்போ தான் இது நல்லா வரும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் மஞ்சப்பொடி போட்டிருங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது நல்லா கிண்டி விடுங்க. இந்த அரைச்ச ஸ்மெல், பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் வந்து நல்லா போகணும். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும். அதாவது செமி இதாக குக் ஆனால் போதும், நல்ல க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி வச்சுருவோம். ஒரு 3 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் இதை ஓப்பன் பண்ணனா இது அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பாசுமதி ரைஸை 20 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சேன். அதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதில் போட்டுருங்க. இது குக்கர்லையும் பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரைஸை போட்டாச்சு. இதை நல்லா உடையாமல் கிண்டி விடுங்க. இப்போ கிண்டி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த முந்திரி பருப்பு போட்டுருங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இங்கே வேணும்னா போடுங்க. போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து
ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் ஊற்றிடுங்க. உப்பு போட்டுருங்க. நல்லா மெதுவாக கிண்டி விடுங்க, அரிசி உடஞ்சிடக்கூடாது. கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. மூடி கரெக்டாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் கரெக்டாக குக் ஆயிரும். கரெக்டாக 15 நிமிஷம் வைங்க, சிம்மில் வைங்க. பாருங்கள், 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சேன், இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக வெந்துருச்சு. இது உடையாமல் கிண்டுங்க. அப்பா அரோமா சூப்பராக வருது, ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசமே அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. பார்க்குறதுக்கே க்ரீனிஷாக நல்ல அரோமாவாக சூப்பராக இருக்குது இந்த கர்நாடகா புலாவ். புலாவ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. கர்நாடகா ஸ்டேட்டில் உள்ள ஒரு கார புலாவ் தான் இது. நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அரோமாவே சூப்பராக இருக்குது, ரொம்ப எம்மியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.